அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டவர்ஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு நியூஸ் தான். ஸோ ஃபஸ்ட் நியூஸ்க்குள்ளே போகலாம். சாலை விபத்துகளில் சிக்கியவர்களை மீட்க உதவும் வீரா வாகனத்தின் சேவையை முதல்வர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாலை விபத்தில் வந்து சிக்கியவங்களை மீட்க உதவுற அந்த வெஹிக்கல் பேர் வந்து வீரா. ஸோ இது வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு தான் வந்து அதிகமாக பைக் ஆக்சிடென்ட் வந்து நடக்கிற மாநிலம். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இதை நீங்கள் எங்கேயாவது மெயின்ஸில் வந்து கோட் பண்ணி எழுதலாம். ஸோ ரோடு ஆக்சிடென்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து பலியாகிறது நம்மளோட தமிழ்நாடு மக்கள் தான் அப்படின்னு வந்து ரீசெண்டாக ரிப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சாலை விபத்துகளில் சேதமடைந்த வாகனங்களில் சிக்கிக் கொள்பவர்களின் உயிரை காப்பதற்கு தனித்துவமான முன்னோடியான முயற்சியாக மீட்பு வாகனம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி இந்தியாவிலேயே முதல் முறையாக திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்றது தான் இங்கே நியூஸ் தெரியணும். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மாநிலம் வந்து சாலை விபத்தில் சிக்கினவங்களை மீட்க உதவுற வாகனத்தோட பேர் வீரா அப்படின்றது தெரியணும். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி க்வெஸ்சன் கேட்கலான்னா, வீரா அப்படின்ற இந்த வாகனத்தை எந்த மாநிலம் வந்து சாலை விபத்துக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, மாநிலத்திலே முதல் மாநிலமா அப்படின்னு கூட உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ், தமிழகத்தில் நெல் தானிய வகைகளை சேமித்து வைக்க ஏதுவாக ₹7.20 கோடியில் 3 புதிய கிடங்குகளை முதல்வர் MK ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து CWC அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன், அவங்க தான் வந்து நம்மளோட இந்த தானியங்கள் எல்லாத்தையுமே வந்து சேகரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இங்கே ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, SWC அப்படின்றது. ஸோ இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து FCI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, January 1, 1965. ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து நிறைய டைம் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி நிறைய டைம் வந்து TNPSC கேட்டிருக்காங்க. ஸோ அது ஸ்டார்ட் பண்ண வருஷத்தை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான். ஸோ ஃபஸ்ட் நியூஸ்க்குள்ளே போகலாம். ஃபிஃபா உலகக்கோப்பை தகுதி சுற்று ஆட்டங்களில் நடப்பு சாம்பியன் பிரான்ஸ் வெற்றி பெற்றுள்ளன அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், US ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டி மகளிர் ஒற்றையர் இறுதிச் சுற்றில் அரியனா சபலென்கா வெர்சஸ் கோகோ கவ் மோதுகின்றனர். இவங்க ரெண்டு பேருமே உமன் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் போட்டிகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதுலனா US ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம், சரிங்களா, உமன்ஸ் சிங்கிள் ஃபைனல் வந்து நடக்குது. ஸோ அதில் இவங்க ரெண்டு பேரும் வந்து மோதிக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நேஷனல் நியூஸ் தான். ஸோ ஃபஸ்ட் நியூஸ்க்குள்ளே போகலாம். G20 பற்றி சொல்லியிருக்காங்க. G20 உச்சி மாநாடு தில்லியில் இன்று, அதாவது 9/9/2023 தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ G20 இப்போ வந்து பார்த்திங்கன்னா 19 கண்ட்ரீஸும் 1 யூனியனும் வந்து இருக்காங்க. ஸோ அந்த யூனியன் வந்து யாருன்னா யூரோப்பியன் யூனியன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நம்ம நியூஸில் கூட பார்த்துருப்போம், ஆப்பிரிக்கன் யூனியனில் 55 கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த G20 கண்ட்ரீஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது G20 19 கண்ட்ரி 2 யூனியன் இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியணும், சரிங்களா. ஸோ அப்போது G21 அப்படின்னு தான் வந்து இனிமேட்டாக அழைக்க போகிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். G20 கூட்டமைப்பு கடந்த ஆண்டு டிசம்பரில் இந்தியா தலைமை பொறுப்பை ஏற்றது. அப்போது முதல் அக்கூட்டமைப்பு நாடுகளின் அமைச்சர்களுக்கான 200க்கும் அதிகமான கூட்டங்களை நாட்டின் பல்வேறு நகரங்களில் மத்திய அரசு நடத்தியது அப்படின்றது தான். ஸோ போன வருஷமே வந்து G20 தலைமையை வந்து நம்ம தான் ஏற்றுக்கிட்டோம். ஸோ அது இல்லாமல் G20 நடத்த போகிற கண்ட்ரியும் கூட நம்ம தான். ஸோ அதனால தான் இங்கே நியூ டெல்லியில் வந்து நடக்குது. ஸோ இதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸ் தான். ஸோ ஃபஸ்ட் நியூஸ்க்குள்ளே போகலாம். ஆசியான் அமைப்பின் 43rd உச்சி மாநாடு இந்தோனேஷியா தலைநகர் ஜகர்த்தாவில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏசியான் அப்படின்ற இந்த கூட்டமைப்பில் இந்தியா கிடையாது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இதே வந்து ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் அப்படின்னு சொல்கிற கிழக்கு ஆசிய கிழக்கு உச்சி மாநாடு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசியானில் இருக்க 10 கண்ட்ரீஸ் பிளஸ் 8 கண்ட்ரீஸ் இருக்காங்க. அந்த 8 கண்ட்ரீஸில் ஒருத்தர் தான் இந்தியா.
ஸோ அப்போது ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். இதன் ஒரு பகுதியாக ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு ஜகர்த்தாவில் 7/9/2023 அன்று நடைபெற்றது. இதில் 12 அம்ச திட்டத்தை பிரதமர் மோடி தாக்கல் செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எத்தனை பாயிண்ட் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப க்வெஸ்சன் கேட்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த 12 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த 12 பாயிண்ட்ஸ் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃபி, அதாவது வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே அப்போது லிஃபி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருப்பார், மோடி அவர்கள் தான் வந்து பேசியிருப்பார். ஸோ இந்த ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜன் ஔஷதி கேந்திராஸ், அதாவது மக்கள் மருந்தகம் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸை வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து முன்னெடுத்திருப்பாரு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லா கண்ட்ரீஸும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இங்கே பேசியிருப்பாரு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 12 பாயிண்ட்ஸும் வந்து நம்ம ஒன் டைம் வந்து பார்க்கலாம் பின்னாடி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். அடுத்த G20 உச்சி மாநாடு எந்த இடத்தில் நடைபெறும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில். நெக்ஸ்ட் நியூஸ், எந்த நிறுவனம் 100% எத்தனால் எரிபொருளை வெளியிட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டோ. நெக்ஸ்ட் நியூஸ், வெளிவட்ட சாலைக்கு அருகில் எந்த மாநிலம் முதல் நிலையான சூரிய கூரை சைக்கிள் ட்ராக்கை அமைத்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. ஸோ தெலுங்கானா நிறைய டைம் வந்து இப்போ நியூஸில் வந்துட்டே இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், கீதிகா ஸ்ரீவஸ்தவா இந்தியாவின் புதிய பொறுப்பு அதிகாரியாக எந்த நாட்டின் தூதரகத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் நியூஸ், முதல் மகளிர் ஆசிய ஹாக்கி 5 உலக கோப்பை தகுதி சுற்றில் எந்த அணி வெற்றி பெற்றது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. நெக்ஸ்ட் நியூஸ், இந்து திருமணச் சட்டம் 1955 பின்வரும் எந்த பிரிவு சுயமரியாதை திருமணங்களை கையாள்கிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 7A. இதை எப்படி படிக்கணும்னா பிரிவு 7 சப்கிளாஸ் ஏ அப்படின்னு தான் படிக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ், நப்மித்ரா சாதனத்தை எந்த அமைப்பு உருவாக்கியது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ. ஸோ இஸ்ரோ ஏதாவது இது பண்ணாங்கன்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஸோ நப்மித்ரா அப்படின்ற இந்த சாதனத்தை வந்து எந்த அமைப்பு உருவாக்குச்சு அப்படின்னா இஸ்ரோ. நெக்ஸ்ட் நியூஸ், மிஸ் இன்டர்நேஷ்னல் இந்தியா 2023 பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீனா அஞ்சனா. நெக்ஸ்ட் நியூஸ், ஐநா பொது சபையின் 78th தலைவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பிரான்சிஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎனுக்கு கீழே மொத்தம் 6 ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த 6 ஆர்கனைசேஷனில் உங்கா அப்படின்னு சொல்கிற யூஎன் ஜென்ரல் அசம்பிளியும் ஒன்று. ஸோ அதோட பிரசிடெண்டாக இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா டென்னிஸ் பிரான்சிஸ் அவர்கள் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், உலகளாவிய ஃபின்டெக் திருவிழா 2023 எந்த இடத்தில் நடைபெறுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை. ஸோ இந்த ஃபின்டெக்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ தமிழ்நாட்டிலையும் வந்து ஃபின்டெக் பாலிசி நோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.